தமிழ் உங்களில் ஒருவர் நேயர்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழழகன் பேசுகிறேன். இந்த வீடியோஸ் முழுக்க முழுக்க ஒரு நாலேஜபிள் வீடியோவாக தான் இருக்க போது. சிவில் இன்ஜினியர்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, படிச்சுட்ருக்கீங்க, படித்து முடிக்க போகிறீங்க, உங்களுக்கான வீடியோஸ். இனி வரும் நாட்களில் வந்துட்டு ஒரு பில்டிங், ஒரு கட்டடம் பேசிக்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏலேருந்து இசட் கம்ப்ளீட்டாக முடித்து ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் என்னென்ன பேசிக்கான விஷயம், அப்டேட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது ரெகுலராக நான் கண்டினியூஸாக போட போகிறேன். ஸோ இன்றைக்கி ஃபவுண்டேஷன் பேசிக்கிலேருந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜோடு நீங்களாம் பார்க்க போகிறீங்க, என் கூட ட்ராவல் பண்ண போகிறீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிவிச்சாகும். சரி, ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லிடுறேன். ஆல்ரெடி இருந்த வீடை பார்த்தீங்க அப்படின்னா, டெமாலிஷ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக ரெனோவேட் பண்ணி, ஐ மீன் மறுபடியும் கட்ட போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இப்போ ஒர்க் நம்ம ஆல்ரெடி டெமாலிஷ் பண்ணியாச்சு. டெமாலிஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஆரம்பிக்க போகிற இடத்துக்கு பக்கத்துலேயே தான் நம்மளோட மெட்டீரியல்ஸ்லாம் இறக்கி வைக்க போகிறோம், ஓகேவா? ஸோ எம்சாண்டு ஜல்லி. அண்டு நம்ம எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோன்னா நம்மளுக்கு மெயினாக இருக்கக்கூடியது இபி, எலக்ட்ரிசிட்டி வேணும், அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது மோட்டார், தண்ணி. ஸோ இது ரெண்டுமே மஸ்ட்டு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள் நம்ம ஆரம்பிக்கணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட நம்மளோட ப்ளாட், ஓகேவா? நம்மளோட ப்ளாட்டில் நம்மளோட டயக்ராம் இருக்கும். ஸோ அந்த டயக்ராம் படி பார்த்திங்க அப்படின்னா, ஏரியாவை நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த மார்க் எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனுக்கு நம்ம எர்த் ஒர்க் பண்ணுவோம். எர்த் ஒர்க்னால் குழி தோண்டணும். குழி தோண்டுறது எதுக்கு? ஃபவுண்டேஷன். ஸோ அந்த ஃபவுண்டேஷனுக்காக தான் அந்த குழி தோண்டுறது. அந்த குழி தோண்டுறதுக்கு தான் மார்க் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆணி அடித்து நூல் பிடிப்பாங்க, ஓகேவா? ஆணி அடித்து நூல் கட்டிடுவாங்க. அந்த நூல் எதுக்கு அப்படின்னா, பவுடர் எடுத்து நம்ம மார்க் போடுறதுக்கு, ஓகேவா? எந்த அளவுக்கு குழி எடுக்கணும் அப்படின்ற மார்க் போட்டுட்டு இன்றைக்கி நம்ம குழி எடுத்திருக்கோம், ஓகேவா? மார்க் போடுறது உங்கள்கிட்ட கவர் பண்ணணும் நினச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். ஸோ மார்க் பண்ண, ஏன்னா இது பேசிக்ஸ், இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதில் வந்துட்டு மார்க் எடுப்பாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு மார்க் குழி தோண்டி ஒவ்வொரு மார்க்லேயும் குழி எடுத்துடுவாங்க. இப்போ இந்த கலவை பார்த்திங்க அப்படின்னா, எம்சாண்டு, பியூர் எம்சாண்டை மட்டும் போட மாட்டோம். எம்சாண்டில் பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட் இருக்குது. சிமெண்ட்டு எம்சாண்டு ரெண்டுத்தையுமே கலந்து ஜல்லியை ஃபஸ்ட் நினச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு கலவை இருக்குது ரைட்டா, எம்சாண்டும் சிமெண்ட்டும் இந்த கலவையை ஜல்லியோடு சேர்த்து போட்டு நம்ம போடுவோம். இது வந்து ராஃப்ட் போடுவாங்க. ராஃப்ட்டுக்கு கொஞ்சம் ரஃபாக தான் போடுவாங்க காங்கிரீட்டை, ஓகேவா? ரொம்ப தனியாக போட மாட்டாங்க. இதை டெமாலிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் இதுவும் டெமாலிஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இருந்தது ரைட்டா, பிளந்த் பீம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதான் டெமாலிஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம குழி தோண்டி எடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்மளோட ப்ராசஸ், நம்மளோட ப்ராசஸ் இது தான், ஓகேவா? கொஞ்சம் லைட் இருங்க, அவங்க வந்து போவாங்க. டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. நான் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறேன், ஓகே? சரி, இப்போ சொல்கிறேன். குழி எடுத்து முடித்ததுக்கப்புறம் ராஃப்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரஃபாக போடுவாங்க காங்கிரீட்டு. இந்த காங்கிரீட்டை கொஞ்சம் ரஃபாக போடுவாங்க, ரொம்ப தண்ணி கலக்காமல். கொஞ்சம் சொல்லுவாங்களே கொஞ்சம் பிசுராக இருக்கணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு சாண்டு, எம் சாண்டு, சிமெண்ட்டு, ஜல்லி கலந்து ஒரு குறிப்பிட்ட திக்னஸுக்கு வந்துட்டு போடுவாங்க, ஓகேவா? அந்த திக்னஸ்க்கு போட்டுட்டு மண்டம் பண்ணுவாங்க, ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேர் கேட்கலாம் இந்த குழி ஏன் சின்னதாக இருக்குது, இது ஏன் பெருசாக இருக்குதுன்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக பீம் வரும் நம்மளுக்கு, ஓகேவா? அங்கே வந்துட்டு ஒரு பீம் வரும், ஒரு பீமுக்கு உண்டான குழி அது. இங்கே பீம் பார்த்திங்க அப்படின்னா அந்த எட்ஜில் ஒரு பீம் வரும், இந்த இடத்துல ஒரு பீம் வரும். ஸோ பீம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ நம்ம குழி எடுத்தாலும் இதோட ஒரு சைஸ் வரும், அண்ட் இதோட ஒரு சைஸ் வரும். நடுவில் இத்தினூண்டு தான் கேப் இருக்கும். அது எதுக்கு கேப்பை விட்டுக்கிட்டுன்னு கம்பைன் பண்ணி நம்ம வந்து ஃபூட்டிங் போடுவோம், ஓகேவா? ரெண்டுத்தையும் சேர்த்து, அதாவது காலம் பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா கம்பைன்டு ஃபூட்டிங், ராஃப்ட்டு போடுவாங்க. ஸோ கம்பைன்ட் ராஃப்ட்டு இது வந்துட்டு. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ், அதாவது நான் சொன்னல குழி எடுத்து முடித்ததுக்கப்புறம் ரஃபாக வந்துட்டு ஜல்லி, மணல், சிமெண்ட் அதை கலந்து அந்த கலவையை கொண்டு வந்து இங்கே நெப்புவாங்க, ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணிட்டு மட்டம் பண்ணுவாங்க. எதை வச்சு மட்டம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத காட்டுறேன். மட்டம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்றது, ஏன்னா அங்கே ரெண்டும் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் முடிச்சிட்டாங்க, அங்கே கொண்டு போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் பின்னாடி கம்பி கட்டுற ஒர்க், அதாவது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் போயிட்டுருக்குது, அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓகேவா? ஓகே. ஸோ மட்டம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக் ரெடி பண்ணிவிடுவாங்க, ஒரு குச்சி ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் தான் மட்டம் பண்ணுவாங்க.
ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ் முடித்தது. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே ரஃப் போட்டிருப்பாங்கல்ல, ஐட்டா இதோ ரஃப் போட்டு முடிச்சுட்டு இவங்க வந்து மட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மட்டம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த கலவை இருக்கிற ஐட்டா சிமெண்ட் எம்சண்ட் அது ரெண்டு கலவையும் எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே ஃபில் பண்ணணும். ஈரத்தோடு கொஞ்சம் வெட் பண்ணி ஃபில் பண்ணி நம்ம அது மேலே ஒரு லேயர் கொடுத்து அதுக்கப்புறம் மட்டம் பண்ணணும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ், ஃபைனல் ப்ராசஸ். இது முடித்ததுக்கப்புறம் பின்னாடி நம்ம கம்பி கட்டுற வேலை சைட் பை சைட் நடந்துகிட்ருக்கும். பின்னாடி கட்டி வச்சுருப்பாங்க, நான் காட்டுறேன். என்ன கொஞ்சம் நோந்துங்கண்ணே. ஓகே ஓகே. அதாவது நம்ம இடம் இருக்க ரைட்டா, நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே தான் நம்ம எல்லா ஒர்க்ஸும் அரேஞ்ச் பண்ணி நம்ம வச்சுக்கணும், ஒர்க் எல்லாமே நடக்கிற மாதிரி. ஸோ இந்த கம்பி கட்டுறது பார்த்திங்க அப்படின்னா காலம்க்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், நம்ம டெக்னிக்கலில் பார்த்திங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ காலத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது ஏன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு காலையில் நம்ம வந்துட்டு காங்கிரீட் போட போகிறோம் ஓகேவா. ஸோ ராஃப்ட்டுக்கு இது வந்து ராஃப்ட் மேட்டுன்னு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மேட்டு ஓகேவா. அதாவது நீங்கள் டெக்னிக்கலாக இன்னும் பூந்து சொல்கிற வேர்ட்ஸை தாண்டி இங்கே ஃபீல்டில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உங்களுக்கு சில வேர்ட்ஸ் கிடைக்கும், அதுதான் காலம் முழுக்க யூஸ் ஆகும். ஸோ அந்தபடி நான் சொல்கிற விஷயங்களை நோட் பண்ணிக்கிங்க ஓகேவா. மேட்டு ராஃப்ட்டு மேட்டு இது, இதை வந்து கீழே போடுவாங்க ஓகேவா. இதை கீழே போட்டு அந்த காலம் ரைட் கரெக்டாக அந்த காலமை சென்டரில் ஃபேஸ் பண்ணி அங்கே வந்து பிளேஸ் பண்ணிவிடுவாங்க இந்த இடத்துல இப்படி. இங்கே மேட்டு, அந்த மேட்டை பார்த்தீங்கன்னா இதோ காட்டுறாரு. ஸோ இந்த மேட்டு வந்துட்டு இங்கே கீழே இருக்கும். அப்புறம் இந்த காலம் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுமோ நம்மளுக்கு இங்கே ஒரு காலம் வரும், அப்புறம் இங்கே ஒரு காலம் வரும் ஓகேவா. ஸோ வந்துட்டு இதெல்லாம் டெமாலிஷ் பண்ணும்போது எடுத்தது இதெல்லாம் பாருங்கள். ஸோ இதுதான் பேசிக்ஸ். ஸோ இனி ரெகுலர் பேசிக்ஸில் இந்த ஒரு இடம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடித்து எலிவேஷன்லாம் முடித்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம்ல, அது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ரெகுலராக அப்டேட் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, ப்ராக்டிக்கலாக நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் அதையும் தாண்டி ஒரு அழகான ஒரு பதிவந்தத்தில் பதிவிடுறேன். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, அண்ட் ஃபைனல் இயருக்கு முன்னாடி தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக போயிட்டு நிறைய இடத்துல வந்துட்டு போய் கேட்பீங்க, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அது மாதிரி நாங்களும் கொஞ்சம் வரலாமா பார்க்கலாமா கற்றுக்கலாமா அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டீங்க. சென்னை சரௌண்டிங்ஸில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஒர்க் நடந்து முடிக்கிற வரைக்குமே நீங்கள் கூட இருக்கலாம், பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்டு எவ்வளோ நாள் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறீங்களோ நம்மளோட இதிலிருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட ஓகேவா. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் வந்துட்டு எழுதி வாங்கிட்டு போகலாம் ஓகேவா. ஸோ அழகான ஒரு விஷயம், பயன்படுத்திக்கிங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ் உங்களில் ஒருவன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டு நான் சிவில் ஸ்டூடெண்ட்டு, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும், நேரில் வந்து பார்க்கணும், எனக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நேரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம் ஓகேவா. அண்ட் அதையும் தாண்டி நீ இது வந்துட்டு ஒரு புது இடமா இருக்கே, எப்படி என்ன அப்படின்றது யோசிக்கலாம் ரைட்டா. கவலைப்படவே வேணாம், இந்த ப்ராஜெக்ட் நான் தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே நான் தான் இருப்பேன், நீங்கள் என் கூடயே வந்து இருந்து இது எப்படி என்ன எதுன்றதை தெரிஞ்சு கேட்டு கற்றுக்கலாம் ஓகேவா. ஸோ நோ வரிஸ். அண்டு சென்னை சரௌண்டிங் இருக்க மக்கள் இன்னும் நியர்பை பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் சரௌண்டிங் ஓகேவா, அண்ணாநகர் சரௌண்டிங்கில் ஆளாக இருக்கீங்களோ நீங்களாம் வந்து தாராளமாக கற்றுக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இனிமேல் அப்டேட்டடாக வரும். எப்படி அப்படின்னா இதுக்கு ஒரு தனியாக ஒரு நல்ல டைட்டில் வச்சிட்றேன். அந்த ஒரு டைட்டிலில் டெய்லி எபிசோடு வைஸாக நான் போடுறேன் ஓகேவா. ஸோ இது வந்து எபிசோடு 1. என்ன பேர் வைக்கலாம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த பேசிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வச்சு விட்றேன் ஓகேவா. ஸோ இந்த ஒரு டைட்டில் வந்துட்டு எல்லா வீடியோஸ்லையும் நான் போடுவேன் ஓகேவா, டெய்லியும் போடுற வீடியோஸ் எல்லா வீடியோஸ்லையும் போடுவேன். ஆனால் எபிசோடு 1 எபிசோட் 2 போட்டுருவேன், தனியாக பிளேலிஸ்ட் போட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் ஆடும் பண்ணிடுறேன். நீங்கள் டெய்லியும் பார்த்து செக் பண்ணிக்கலாம் ஓகேவா, எபிசோடு 1 எபிசோட் 2 எபிசோடு 3 அப்படின்றது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜி ப்ளஸ் 1 2, ஆமாம் ஜி ப்ளஸ் 2 வச்சுக்கோங்களேன். இது ஜி 1 2, எஸ் ஜி ப்ளஸ் 2 நம்ம கட்டுற இந்த ஒரு ஃப்ளோர் ஓகேவா. ஸோ
இது டெமாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ரைட் சைடில் இருந்த பில்டிங் அண்ட் லெஃப்ட் சைடில் இருந்த பில்டிங் அண்ட் நாளைக்கு வந்துட்டு நம்ம காங்கிரீட் போட போகிறோம். ஓகேவா? அதாவது இந்த ராஃப்ட் மேட்டு போட்டு காங்கிரீட் போடுவோம். காங்கிரீட்டு போட்டதுக்கப்புறம் ஐ மீன் போடும்பொழுதும் அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டு காட்டுறேன். அண்ட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். என்னதுன்னா இந்த மாதிரி ரோட்டில் நம்மளுக்கு மெட்டீரியல் போட்டு போக முடியாமல் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க, சுயத்துப்பாங்க, ஒரு ரெண்டு நாள் பொறுத்துப்பாங்க, அங்கே தெரு சுற்றி போகிறது அப்படி போய் இது பண்ணிக்கலாம். பட் யாராவது கோளார் கொடுக்குற கேஸ் இருந்தாங்கன்னா வேணும்னே வந்து சண்டை ஓடுவாங்க, வம்புழுப்பாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம சமாளிக்கணும். ஓகேவா? ஸோ மோட்டர் பம்ப் செட்டுக்கு ஓஸ் முடிஞ்ச அளவுக்கு லென்த்தாக வாங்கி வச்சுக்கிட்டா, ஒரு 30 மீட்டருக்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு. ஸோ ஒர்க் முடிகிற வரைக்குமே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம நியர்பை ஏரியா ஒர்க் நியர்பை ஏரியாலேயே நம்ம வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம அங்கே இடைஞ்செல்லாம் இருக்குது, ரைட்டாக நம்மளோட மெட்டீரியல்லாம் ரோடில் அது அங்கே இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துக்கு பேக் சைடில் இங்கே காலியாக நாங்கள் ஆல்ரெடி நிரவி வச்சுருந்தோம், ஃப்ளோர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி மெட்டீரியல் வைக்கிறதுக்கு. ஆனால் இந்த எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஓட்டு கேட்குறோம் அப்படின்னு டென்ட்டெல்லாம் போட்டுருப்பாங்க, அது மாதிரி சடனாக டக்குன்னு டென்ட்டை போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இது எப்போ ரிமூவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இதனால் நம்ம மெட்டீரியல் இங்கே வைக்க வேண்டியது முடியாமல் போச்சு, அதனால் ரோட்டில் எல்லாத்தையுமே வைக்க வேண்டியதாக ஆச்சு. நாளைக்கு காங்கிரீட் போட்டாலும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் தான் போடணும், ரோடு பிளாக் ஆகிடும். இன்றைக்கி பிளாக் ஆகிடுச்சு, ஒரு 2 hoursக்கு அப்புறம் தான் பக்கத்தில் போய் காட்டுறேன். இதோ இப்போ மேல் தூக்கி விடுங்க. ஏனி இல்லையாக்கா, எடுத்துகிட்டு போயிட்டாங்களா ஐடியை? ஏனியில் ஏற வேண்டியதானே, பார்த்து மெல்ல மெல்ல மெல்ல. ஓகே. ஸோ இது வந்துட்டு நம்ம இது இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இந்த 4 குழி முடித்தாச்சு, 1, 2, 3, 4. ஸோ மட்டமணி முடித்தாச்சு. இவங்க இது ஏன் வந்துட்டு நீங்கள் க்வெஸ்சன் எழுப்பணும், இந்த மாதிரி வந்துட்டு கம்பி கட்டிட்டு அப்படியே தான் இறக்க போகிறவங்க உள்ளுக்கு வச்சு கட்டுறாங்க அப்படின்னு. நமக்கு நடுவில் வந்துட்டு பீம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பீம் இருக்கிறதுனால நம்ம உள்ளுக்கு இன்செர்ட் பண்ணி இறக்க முடியாது. அந்த பீமோட சைஸ் டெப்த்துக்கும் இதுக்கும் பாருங்கள். அதனால தான் தனித்தனியாக எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு அதுக்கப்புறம் பின் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ தெரியுதா? ஸோ கேப் தெரியுதா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு அந்த விஷயத்த காட்டுறேன். எதுவாக இருங்கக்கா. வாங்க 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 வாங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு லோடு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ரிவர்ஸில் அப்படியே எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா சின்ன வே வண்டி இதெல்லாம் பார்த்து கொண்டு வந்து லோடு இறக்கணுமா, இது ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. ஒரு 2 hours ஆயிடுச்சு இந்த ஒரு கேப் ஸ்பேஸ் இது பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்மளோட ஒர்க்கர் கிரேட்டாக, அதனால் வந்துட்டு இந்த இடம் மட்டும் ஃபஸ்ட் எடுக்க சொல்லியாச்சு, எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. இப்போது வண்டி போகிற அளவுக்கு மட்டும் ஸ்பேஸ் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்ஸோட எபிசோடு 1 நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ நாளைக்கு எபிசோட் 2. ஸோ ரெகுலராக வரும், பார்த்துக்கோங்க, நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க. சிவில் இன்ஜினியர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த அழகான தருணத்தில் விஷ் பண்ணுற இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நான் நன்பேசுவோம் லைஃப்பில் எல்லோரும் பெரிய அளவு வாங்க. நான் பேசுனது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் அவங்களோட நண்பர்கள், சிவில் இன்ஜினியர்ஸ் நண்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா, படிச்சுட்ருக்காங்க, படித்து முடிச்சுட்டாங்க, முடிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களெலாம் இதெல்லாம் காமிச்சு தெரியப்படுத்துங்க. ஸோ தட்ஸ் இட். இந்த மாதிரி டைமில் தான் நம்மளும் சிவில் இன்ஜினியர் அப்படின்ற விஷயத்தை உணர முடியுது ரைட்டா. ஸோ எஸ், லவ் யூ ஆல், ஸ்டே டியூன், டாடா அண்ட் பாய். Love you all and be so.